அந்த வானத்த போல மனம் படக்க மன்னவனே. ஏன் கண்ணு கண்ணு மணியே நம்பத்த கவிமணியே, ஏன் ஆச அழகு மணி எம்புள்ள செல்லமணி. எப்பா சாமியே, ஆத்தா அப்பா அண்ணன் எல்லாரும் உனக்கு என்ன சாமி குறை வச்சோ? என்னத்துக்குயா இப்படி செஞ்ச? நீ இப்படி இருப்பா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலடா. என் தம்பி மாதிரி ஒருத்தன் உண்டா உண்டானு நான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு நிக்கிறேன். நீ என்னன்னா ஊமைதான் ஊரை கெடுக்குன்ற மாதிரி இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க. அக்கா ஏன்க்கா நீ கூட புரிஞ்சுக்காம நடந்துக்கிற? அவ பொய் சொல்றக்கா, நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுக்கா. ஏன் அம்மா இப்படி சொல்றீங்க? நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. நான் வேணா வேணான்னு சொல்லியும் நீங்க தானே என் கையை பிடிச்சீங்க. ஏய் மறுபடி மறுபடி அப்படி சொன்ன செவுள்ள பலார் பலார் நான் அறிவம் பாத்துக்க. என்ன தம்பி என்ன பொறுமை படுத்துறாசா? நீ யாரா இப்படி என்ன பேசுறதே? பொட்ட பிள்ளைய கை நீட்ட போறீங்க, உனக்கு இது நல்லா இருக்கா? நாங்க உன்னை இப்படி ஏன் வளர்த்தோம்? இப்படி எங்க மான மரியாதை எல்லாத்தையும் கப்பல் ஏத்திட்டியே. அண்ணன் வந்தா நான் என்ன சொல்லுவேன்? நான் என்னத்த சொல்ல போறேன்? அண்ணன் ஒரு பங்கா இருக்கும். என் புருஷக்கா பாலை எடிய போட்டு என்ன பாடுபடுத்த போராடி தெரியலையே. ஏடா பாவி, நம்ம அக்கா ஹரி இங்க என்ன கிடக்கா? அவளுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு என்ன குடும்பமா குட்டியா பிள்ளையான்னு நினைச்சு விட்டியடா? அந்த வீட்டுல போய் நான் விளக்கேத்த முடியாத மாதிரி பண்ணிட்டீங்க. ஏன் மைனி நீங்களும் ஆடுறீங்க? மாமா என்ன வேணும்னா பண்ணாரு? ஏதோ என் மேல உள்ள பாசத்துல யாரும் இல்ல, நம்ம முறை பண்ணதானு சொல்லி என்கிட்ட ஆசையா பேச வந்தாரு. திடீர்னு நீங்க வருவீங்கன்னு நாங்க நினைச்சா பார்த்தோம். எத தங்கம், ஏன் ஒரே சத்தமா இருக்கு? பாச முன்னாடி அம்பட்டு பொம்பளையும் நிக்கிறாளுவ, என்னாச்சு? நான் என்னத்த சொல்ல, நான் ஏத சொல்ல, சொல்ற மாதிரியா இருக்கு? இந்த வீட்டுல நடக்கிறத நினைச்சா என் நெஞ்சே வெடிச்சிடும் போலயே. என்னாச்சு? யாராவது சொன்னதானே எனக்கு புரியும். அக்கா என்னன்னா? ஏய் நீ உன் வாய மூடு, நான் சொல்லிக்கிறேன். நீங்க இருக்க மாமா, உங்களுக்கு என்ன சொல்ல தெரியும்? நான் பேசிக்கிறேன். அக்கா மாமா கடத்தர வரைக்கும் கவி மாமாவை கூப்பிட்டுட்டு போக சொன்னாருன்னு நான் அவரை கூப்பிட அவர் ரூமுக்கு போனா, அப்போ கவி மாமா, கவி கவி என்ன பண்ணா? கவி மாமா என் பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டே இருந்தாரு, அத மைனி வந்து பாத்துட்டாங்க. இது கவி என்னடா இதெல்லாம் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? மைனி நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க மைனி, நான் அப்படி எல்லாம் எதுவுமே பண்ணல மைனி. இவன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்னு தெரியல, எனக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்காது, உங்களுக்கு தெரியும்ல. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு எட்ட போச்சா. என்ன எல்லாரும் ஒண்ணு கூடி உட்காந்துருக்காங்க,
ஒருவேளை உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு தெரிஞ்சிருக்குமா? அதான் மச்சான் தெரியல. யாரு என்ன கேட்டாலும் எனக்கு மேலுக்கு முடியலன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க மச்சான், எல்லாரும் உடஞ்சு போயிடுவாங்க. இந்த மாமாவே வந்துட்டாரு, அவர்கிட்ட என்ன நியாயத்தை கேக்குறேன். என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? என்ன நடந்ததுன்னு நானும் வந்ததுல இருந்து சொல்றேன், ஏமா உன் மைனி தானே, ஒன்றும் சொல்ல மாட்டேன். நாளைக்கு கவியை தானே நீ கட்டிக்க போற, போமா வீட்டுக்கு, அண்ணங்கார எதுன்னு சொல்ல மாட்டாருன்னு எவ்வளவோ சொல்றேன். புள்ள பயந்துக்கிட்டு இங்கேயே இருக்கா. என்ன அவளை ஏதாவது சொல்லி கூப்பிட்டு போங்கண்ணே. ஆஹா, அண்ணங்கிட்ட எப்படிடா இந்த மேட்டர் லீக் பண்றதுன்னு நாம இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மைனியை பத்தியா எவ்வளவு பக்குவமா எடுத்து சொல்லிடுச்சு. அதுக்குதான் படிப்பறிவு வேணும்னு சொல்றாங்களோ, அதுல நம்ம கிட்ட இங்க இருக்கு. ஆமாண்ணா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு விஷயம்னே இந்த தாய்கேள்வி தாறுமாற ஒப்பாரி வச்சு ஊரைய கூட்டிடுச்சுனே. எம்ம மீனாட்சி, என்ன மணி, நான் என்ன நினைக்க போறேன்? யாருகிட்ட பேசுனே? என் தம்பி கிட்ட தானே. போடா வீட்டுக்கு போ போ. அட இதுக்கா இப்படி அழுவுற? ஓ மாமா மையன் வாங்கிட்ட பேசுறேன், அதுல என்னத்தான் உனக்கு பயம்? இல்ல மாமா, எல்லாரும் சேர்ந்து போய் சொல்றாங்க. நானும் கவி மாமாவும் வீட்டுல தனியா பேசிக்கிட்டு இருந்தது இந்நேரம் ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நானே எங்கேயும் போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். இங்க இருப்பியா? கல்யாணம் ஆகாத புள்ள வயசு பையன் இருக்கிற வீட்டுல இருக்கிறதா? என்ன நீ அறிவு கெடுத்தனமா பேசுற? எனக்கு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எம்மா மீனாட்சி, பல்லவி கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் உனக்கும் கவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி இருக்கோம்ல, அப்புறம் ஏமா? எல்லாம் போய் நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க? இப்பவே கவி மாமாவுக்கு என்னைய கொஞ்சம் பிடிக்காது, இப்படியே சொல்லி பல்லவி கல்யாணம் முடிஞ்சதும் என்னைய வேற யாருக்காவது நீங்க கட்டி கொடுத்துருவீங்க. நானும் போக மாட்டேன். போக மாட்டேன்னா இங்க இருந்து என்ன பண்ண போற? கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு இன்னொருத்தவங்க வீட்டுல தங்குறதா? என்னம்மா இதெல்லாம், பல்லவிக்கு வேற கல்யாணம் நடக்க போற நேரம், நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் உன்னை ஏதோ தப்பா சொல்லுவாங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இப்பவே எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணத்தை முடிங்க. எல்லாம் அவன் சொல்லி கொடுத்தானா? டேய் என்னடா நீ இருக்கிற மாதிரி இருந்துட்டு இதெல்லாம் என்ன வேலை? என்ன என்ன, நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ணலண்ணே. என்ன மச்சான் நீங்க பொம்பளை பிள்ள, இவளுக்கு என்ன இவ்வளவு திமுறு? இந்தாண்ட வாங்க மச்சான், நாளை சாத்து சாத்துனா அவ பாட்டுக்கு வீடு போய் சேருவா. நீங்க வேற ஏன் மச்சான் வயசு பிள்ளைய கை வச்சுக்கிட்டு கம்மனை இருங்க. அத்தா எப்பவா இருந்தாலும் கவிக்கு நீ தான் தா, இந்த மாமனை நம்ப மாட்டியா? ஆனா இந்த மாதிரி பிடிவாதமா இங்கேயே இருக்க போறேன், கவியை இப்பவே கட்டிக்க போறேன்னு சொல்றதுலாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அந்த பண்ணையர் வீட்டுக்கு தெரிஞ்சா நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும் தா. பல்லவி பாவம்பா, அவளும் உன்னைய மாதிரி ஒரு பொண்ணு தானே, அவ கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே உங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம், அது வரையும் கொஞ்சம் பொறுத்துக்கத்தா. யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். பல்லவி கல்யாணம் பண்ற மாதிரி எனக்கு ஒன்னும் ஆடம்பரமாலாம் வேணாம். என் மாமா கையால மஞ்ச கவருன்னு ஒரு கவுத்தை கட்டினா கூட போதும், நான் இந்த வீட்லயே புழங்கிக்கிட்டு கிடப்பேன். இப்படியே நான் என் வீட்டுல போய் இருந்தா எல்லாரும் என்னையதான் தப்பா பேசுவாங்க. இனி நான் எங்கேயும் போக மாட்டேன். பாத்தீங்களா மச்சான், என்ன பேச்சு பேசுறா பாருங்க. சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது எவ்வளவு தப்பா போச்சு பாத்தீங்களா? இத்தனை பேர் சொல்றோம், கொஞ்சமாவது காதுல வாங்குறல. என்னம்மா மீனாட்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? இப்ப எனக்கு கவி மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? இல்ல நான் ஏதாவது பண்ணிக்கவா? ஆஹா, என்ன இவ இருக்க இருக்க பீதியை கிளப்புறா? என்ன முடிய முடிக்கிட்டு வந்தானு தெரியலையே. தங்க அவ்வளவுதான், உன் வாழ்க்கைக்கு ஒளை வச்சுட்டா. என்ன பண்ணிப்ப சார், எதுவும் சொல்லக்கூடாது, சமாதானமா பேசி அழைச்சிட்டு போனான்னு பார்த்தா உன் பாட்டுக்கு பேசுற. பேசாம வா வீட்டுக்கு. நீயா வரப்போறியா இல்ல நானே உன்னை இழுத்துட்டு போகவா? கட்சி கெடுங்க. உங்க இஷ்டத்துக்கு அடிக்கிறதுக்கும் இழுத்துட்டு போறதுக்கும் நான் என்ன சின்ன பண்ணா? எனக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு, எனக்கு எது நல்லது எது கெட்டது என் வாழ்க்கையை எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இங்கதான் இருப்பேன், என் வாழ்க்கையில தலையிட உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. தயவு செஞ்சு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அம்மா என்ன பேச்சுடா இதெல்லாம், என்ன பேச்சு? இனி யாராவது என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்க பிறகு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் சாவுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம் சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். இவ்வளவு நாள் உன்னைய கஷ்டப்பட்டு வளர்த்து அண்ணங்கிட்டயே பேசுற, நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. மீனாட்சி என்ன இதெல்லாம், நீ சுத்தமா சரியில்லை சொல்லிட்டேன், நீ ரொம்ப தப்பு பண்ற. நீங்களா புத்தி சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது, நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு அறிவு இருக்கு, எது நல்லது எது கெட்டது எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். அதுல உங்க வாழ்க்கைய நீங்க பாருங்க, அப்புறம் என் வாழ்க்கைய பத்தி நீங்க பேசலாம். கட்டின புருஷன் கூட வாழ துப்பு இல்ல, நீங்க என்ன என்ன கேக்குறீங்க மச்சான்? இவ்வளவு தூரத்துக்கு அவ பேசின பிறகு இனி யாரும் அவளை எதுவும் கேட்க வேணாம் மச்சான். பல்லவி கல்யாணம் முடியட்டும், ஒரு நல்ல நாளை பார்த்து அவளுக்கு கல்யாணத்தை கட்டி வச்சிருவோம். பல்லவி கல்யாணம் முடியற வரை இருக்கலாம், என்னால காத்திருக்க முடியாது. இன்னைக்கே நாளைக்கோ சீக்கிரம் ஒரு நல்ல நாளை பார்த்து எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைங்க, இல்ல என்ன உசுரோடவே பார்க்க முடியாது. பாத்தியா மச்சான், என்ன பேசுற பாத்தியா,
இனி இவகிட்ட நான் என்ன சொல்றது? எதுவோ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இவளுக்கு என்னென்ன செய்யணும்னு இருக்கோ எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு போறேன். ஆனா ஒண்ணு வச்சா, இனி இவ அண்ணன் அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. பாடுபட்டு வளர்த்த என்னையே யாருன்னு கேட்டுப்பட்டா? நீ அண்ணன் என்ன, தங்கச்சி என்ன, எல்லாரும் பெரிய மனுஷங்க ஆயிட்டாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்களுக்கு முடிவு பண்ண தெரியும். இனி நாம யாரு? மச்சான், நம்ம மரியாதையை காப்பாத்திக்கிறது நமக்கு நல்லது. எந்த முடிவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி விடுங்க. நல்லதோ கெட்டதோ தூரத்துல நின்னு பாத்துக்கிறேன். மச்சான், என்னம்மா இதெல்லாம்? மாமா சொல்றத கொஞ்சம் கேளுமா. ஒவ்வொருத்தருக்கும் தனியா சொல்ல முடியாது. என் அண்ணனையே நான் தூக்கி எறிஞ்சு பேசிட்டேன். அடுத்தவங்களை பேசுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? இல்ல நான் வேற எதுவும் பண்ணிக்கிட்டவா? மங்கள்யம் தம் துலாமே நமம ஜீவர ஹேதுனா கண்டே பத்மாமி சுபகே த்வம் ஜீவ சரதாம் சதம். அக்கா நின்னுக்கா. என்னம்மா மீனாட்சி, குழம்பு தாளிக்கணும். சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு, எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்க. ஏக்கா என்னக்கா, எல்லா வழியும் நீங்களே பாக்குறீங்க. அதான் இனி வேலை செய்ய நானும் இருக்கல. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நானும் சேர்ந்து செய்யறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் பாத்துக்கிறேன். ஏக்கா இனி எந்த வழியும் நீங்க தனியா செய்ய வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும். இப்ப என்ன, குழம்பு தானே தலைக்கணும், நான் போறேன், நீங்க உட்காருங்க. காலையில இருந்து கால சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடுறீங்க. நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் சமய வேலை எல்லாம் முடிச்சுட்டு வரேன். சொந்தக்கார பொண்ணு நமக்கு உறவத்தையே வந்ததால நமக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்றேன். இதே வேற யாராவது நம்ம குழந்தைன்னு கட்டிக்கிட்டா என்ன ஆகுறது? வந்த அன்னைக்கு குடும்பத்தை ரெண்டு துண்டாக்கி பங்குள்ள போட்டிருப்பேன். அக்கா சாம்பார் தாளிச்சு விட்டுட்டேன். அப்புறம் வேற எதுவும் வேலை இருக்கா? வேற ஒண்ணும் இல்லம்மா, இந்த பிள்ளைங்க துணிதான் ரெண்டு கிடக்கு, அதை நான் தவச்சுக்கிறேன். அம்மாடி ராசாத்தி, என் புடவையும் ரெண்டு கிடக்கு, அதையும் சேர்த்து அலசி போடுறிய. கொண்டு வாங்க கொண்டு வாங்க. இத்தன நீங்க சாப்பாடுக்கு முன்னாடி போடுற மாத்திரை போட்டீங்களா? ஐயோ ஒன்னும் இல்லையம்மா. என்ன, நீங்க சீக்கிரம் மாத்திரையை போடுங்க. முன்னாடி போடுற மாத்திரையை போட்டுட்டதான அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த மாத்திரையை போட முடியும். இப்படியே மாத்திரை முழுங்கறதையும் மறந்துருங்க. அதை ஞாபகப்படுத்ததான் இப்ப நீ வந்துட்டல. ஆத்தா ரவி, யாரு கட்டிப்பா இந்த குடும்பத்து நிலைமை என்ன ஆகும்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா எல்லாம் தீந்து போயிடுச்சு. நீ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் செய்யறத பாக்கையில எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னக்கா நீங்க, நம்ம வீட்டுல நம்ம செய்யாம வேற யாரு செய்வா? இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? ஆத்தாடி, இப்படியே ஒத்த ஒப்படியா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி போல எப்பவும் ஒன்னா இருக்கணும். ஏத்த நீங்கல்ல, வேற யாரும் வந்து சொன்னா கூட நான் அக்கா கிட்ட எப்பவும் சண்டை வாங்க மாட்டேன். அங்க எப்பவும் இப்படித்தான் ஒன்னா இருப்போம். ஏக்கா நான் போய் பல்லவி மாமா எல்லாரையும் கூப்பிடுறேன், இன்னும் உட்காந்து சாப்பிடலாம்.